கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 17,000 அடி உயரத்தில் கடும் பனிப்பொழிவுக்கு நடுவில் நம்ம வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஜூன் மாதத்தில் இப்படி ஒரு பனிப்பொழிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். லேடாக் ட்ரிப் கிளம்பி இன்னையோட 4வது நாள் ஆகுது. சர்ச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து லேக் வந்து நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான். ஸோ மலையாக இருந்தாலுமே நடுவில் வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அதுவும் மிகப்பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ எம்டி காலி கிரவுண்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்ன இடங்களில் டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டு மலை எவ்வளோ தூரத்தில் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்குது. ஸோ ஆனால் அதோட தாக்கம் அந்த குளிர் கையெல்லாம் வட வட வடந்து ஜர்கின் இல்லாமல் இருக்கவும் முடியல, நைட்டெல்லாம் தூங்கவும் முடியல, அந்த அளவுக்கு வந்து குளிர் வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்ம தங்கியிருந்த அந்த டென்ட் கேம்பிங் வந்து இது தான். ஸோ இந்த டென்ட் கேம்பிங் பொறுத்தவரையிலையும் நைட்டு டின்னரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுலேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ டென்ட் வந்து எல்லாமே வந்து டெம்பரவரி டென்ட்டு தான், அட்டாச் பாத்ரூமோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வந்து இங்கே தங்கி அங்கே வந்து கிராஸ் பண்ணி போனோம், அந்த மாதிரியான ஒரு டென்ட்டு தான். ஸோ பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் வந்து வரும். ஸோ நம்ம லே போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம். ஏன்னா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிராஃபிக் இருக்காது. ஆனால் நேற்று பொறுத்தவரையிலையும் 250 கிலோமீட்டர் தான் வந்து கிராஸ் பண்ணோம். காலையில் கிளம்பி ஈவினிங் அதாவது நைட்டு தான் வந்து இங்கே சேர்ந்துமே, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ எக்கச்சக்கமான வண்டியும் வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து லே லடாக் வந்து நம்ம போக போகிறோம். இனியோட பிளானை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் ஆக போகிறோம். அதுவும் கடல் மட்டத்திலேருந்து 17,000 அடி உயரத்தில் வந்து டிராவல் பண்ண போகிறோம். கூடவே முக்கியமான ஒரு 3 இடங்களை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம். கட்டாலூப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் தான், அதாவது 21 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து கிராஸ் பண்ணி நம்ம போவோம். அதுக்கப்புறம் 15,500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நக்கிலா பாஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 17,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தங்லாங்லா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இடத்த வந்து முக்கியமாக இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணி லே போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம போகிற வழியில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்து இருக்கும். ஸோ செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வரக்கூடிய அந்த வண்டி எல்லாமே நிறுத்திட்டு டைமிங் பார்த்து ஒரு சைடு இந்த பக்கமும் அடுத்த சைடு அந்த பக்கமும் சொல்லிட்டு வண்டியை வந்து விடுவாங்க. ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டியும் விட்டோம் அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி நிறுத்தி அவங்கள வந்து கிராஸ் பண்ணி விடுறாங்க. அதாவது லே லடாக் வந்து ஏன் பைக் ட்ரிப்பு வராங்க அப்படின்றத வந்து இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல அட்வென்ச்சராக நம்ம பைக் ஓட்டிகிட்டு அந்த ட்ரிப்பு போகிற அனுபவமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் வர்ற சீன் மாதிரியே வந்து இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரமிப்பாக பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. பாருங்கள் இந்த மலையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மலையில் பாருங்களேன் எங்கேயாச்சும் ஒரே ஒரு சிங்கிள் மரத்தை வந்து உங்களால் பார்க்க முடியுதா? ஏன் ஒரு புல்லு பூண்டு கூட வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து கிளீனா வந்து இருக்கு. ஆனா இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. நக்கிலா பாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடம் தான் வந்து இது. அதாவது இந்த இடத்த பாருங்களேன், கடல் மட்டத்திலிருந்து 15,547 அடி உயரத்தில் வந்து நம்ம இப்போ இருக்கோம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது பனிப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தூவிட்டுருக்கு. பனிப்பொழிவு வந்து நம்மளை சுற்றி எவ்வியாக எங்கேயோ பனி பொழிஞ்சிட்ருக்கு. இந்த இடத்த பொறுத்தவரையும் லைட்டாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா இங்கே வந்து கல்லெல்லாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி நிறைய இந்த இடத்துல அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக, ஏன்னா வேண்டுதலா இல்லை இங்கே வரோம் அப்படின்றது நினைவாக வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிருக்காங்களான்னு தெரில. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அந்த ஹில்ஸ்லேருந்து இறங்கி ஒரு சமமான பிளேஸுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டென்ட்டுலாம் வந்து டெம்பரவரி டென்ட்லாம் போட்டு ஏகப்பட்ட கடைகள் வந்து இருந்தது. இந்த கடையெல்லாம் வந்து பாருங்களேன், அதாவது அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை ஜூஸு தண்ணி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே வந்து மதியம் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், லஞ்சாக இருக்கட்டும் இல்லை மேகி பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து இங்கே போட்டு நம்மளுக்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டீ மட்டும் சாப்பிட்டோம், ஏன்னா
சாப்பிட்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் லே லடாக் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு வந்து சேர்ந்து பிளான் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி குரூப்பாக வருவாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிடைக்கும். இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நீங்களே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது. இந்த இடம் வந்து பாருங்களேன், ரெண்டு மலைக்கு நடுவில் மிகப்பெரிய ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. அதோட எஜ்ஜில் எப்படா சரிஞ்சு விழுவேன் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் சரிஞ்சு விழலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் அந்த மலையோட எஜ்ஜு வந்து இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்காக இருக்கும். ஸோ இப்படி ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலையும் மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ஒரு த்ரில்லிங் அனுபவம் வந்து வேறு எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதை வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கெலாம் நம்ம வரணும், சேஃபாக கரெக்டான டைமில் வந்தால் மட்டும் சூப்பராக நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம போக முடியும். அதே மாதிரி மதிய டைம் ஆகினால நம்ம லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வண்டியை ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும். ஸோ இந்த இடமும் பாருங்களேன், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. சுற்றி மலை, அந்த வானம், அந்த இடம், அதெல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. மதியம் லஞ்சை பொறுத்தவரையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். ஸோ லஞ்சை பொறுத்தவரையும் நம்ம போன பின்னாடி தான் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் இங்கே வந்து மேகி, அந்த பிரெட் ஆம்லேட்டு, ஃப்ரைட் ரைஸு, இல்லைனா வந்து தால், அதாவது ரைஸு சாம்பார் மாதிரி வந்து ஊற்றி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்க இருக்கு, தேவைன்றதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கேயே மேக்சிமம் டிராவல் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு ஆறு மாதிரி இருக்குல்ல பள்ளத்தாக்கு, அந்த வழியாக தான் நம்ம வந்து இப்போ அந்த மேலே வந்து மலை மேலே ஏறிட்டோம். இந்த மலை மேலே ஏறணும் இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு சமமான இடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இதில் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரிப்பு வரணும் அப்படின்னா மணாலியிலேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது இருக்கும். சப்போஸ் மே லாஸ்ட் வீக்கு இல்லைனா வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த பனி, அந்த மழையினால் சரிவு, மண் சரிவு, இல்லை ஏதாவது ப்ராப்ளத்தினால வந்து ரோடு க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க, ரோடு ஓப்பனாக இருக்காது. நாங்கள் போகும்போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் ரோடு ஓப்பன் பண்ணாங்க, அந்த டைம் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு மட்டும்தான் இந்த ரோடு ஓப்பனாக இருக்கும். அந்த டைம் பிளான் பண்ணி டக்குன்னு நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பி வந்துடணும். அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி வந்துட்டோம். டெல்லியிலேருந்து தான் நம்மளுடைய ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டெல்லி டு மணாலி வந்தோம். மணாலியை சுற்றி பார்த்துட்டு மணாலியிலேருந்து லே வந்துட்டு லே லடாக்கை சுற்றி பார்த்துட்டு கார்கில் வழியாக வந்து ஸ்ரீநகர் போகிறோம். ஸோ அதாவது காஷ்மீரில் நம்மளுடைய ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருது. டெல்லி டு காஷ்மீர் இந்த பேசஸில் தான் வந்து நம்ம வந்து ட்ரிப்பு வந்திருக்கோம். இல்லை நான் லே மட்டும் சுற்றி பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சென்னை டு டெல்லி வழியாக லேக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு லே லடாக்கை வந்து பைக் எடுத்து சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் ஃப்ளைட் ஏறி நீங்கள் சென்னை வந்து வந்துடலாம். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட காஸ்ட் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன்னா பேக்கேஜ் காஸ்ட்டை விட ஃப்ளைட் காஸ்ட் ஜாஸ்தியாக வந்துடும். அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் லே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டான டைமிங்கில் அந்த ஃப்ளைட் காஸ்ட் கம்மியாக வர டைமில் புக் பண்ணி நீங்கள் இந்த இடத்த வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஜூன் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இந்த ஜூன் மாதத்தில் இப்படி ஒரு பனிப்பொழிவை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஜனவரியில் காஷ்மீர் போயிருந்தப்போ கூட இவ்வளோ பனிப்பொழிவு வந்து வரல. பனிப்பொழிவு வந்தது ரொம்ப தெளிவாக இருந்தது. இங்கே பாருங்கள், முன்னாடி என்ன இருக்குது, எந்த வண்டி வருது இல்லை போகுது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு எவ்வளோ பனிப்பொழிவு வந்து பெஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி ஒரு பனிப்பொழிவில் நீங்கள் ட்ராவல் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உண்மையாலுமே இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு அனுபவம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பனிப்பொழிவில் நம்ம ட்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
தங்லாங்லா பாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் தான். அதாவது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 17,500 உயரத்தில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அதனால தான் என்னவோ இவ்வளோ கடும் பனிப்பொழிவு வந்து இந்த இடத்துல வந்து பேஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் நம்ம டிராவல் பண்ணுறோம் இல்லையா, எல்லா இடமும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சில இடங்களில் வந்து பயங்கரமாக வெயில், இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைசரிவுல ஏறுற மாதிரி பள்ளத்தாக்கு இதெல்லாமே இருக்குது. இன்னொரு சைடு ஆறுங்க வந்து அதிகபட்சமாக இருக்குது. இன்னொரு சைடு நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி சிகரங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள், எங்கேயுமே மரம் பார்க்கல, ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன மரங்கள் கொஞ்சம் க்ரீனிஷாக வந்து இங்கே தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் ஹாலிடேஸ் அப்புறம் சென்னை அட்வென்ச்சர் கிளப் இவங்க சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே லடாக் ட்ரிப்பை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப்போட பேக்கேஜ் காஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ரெண்டு விதமாக இவங்க வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது 29,997 ரூபா, இது வந்து ஃபோர் வீலர்லேயே நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு பைக் வேணும், ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும் அப்படின்னா 34,997 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் மொத்தம் 10 நைட்டு 11 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்மளுக்கு டெல்லியிலேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுனால டெல்லி டு மணாலிக்கு ஏசி வால்வோ பஸ் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. 9 நைட் வந்து நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் வந்து கொடுத்துருவாங்க. 9 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னரும் வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. இது தவிர மணாலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மள பிக்கப் பண்ணி மணாலியை சுத்தி காமிச்சிருவாங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லேல போய் பைக்ல சுத்தி பார்க்கறோம் அப்படின்னா பைக், ஹெல்மெட், பெட்ரோல் இது எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிடும். கூடவே இன்னர் லைன் பர்மிட்டும் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் வழியில ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மெக்கானிக் பேக்கப்பும் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஃபோர் வீலர் வந்து பாத்தீங்கன்னா கூடவே பேக்கப்க்கு வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இதெல்லாமே பக்கவா நம்மளுக்கு ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. கைடு வித் கம் டிரைவரும் நம்ம கூடவே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கோட வந்து நம்மளுக்கு ஸ்டே வந்து இருக்கும். திரும்பவும் வந்து நம்ம லேல இருந்து கார்கில் வழியா ஸ்ரீநகர் போறதுக்கான டிராப் பண்றதுக்கான வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்ரீநகர் போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து நம்ம செலவுல வந்து ஃபிளைட்டோ இல்லைனா வந்து ஸ்ரீநகர் டு ஜம்மு வந்துட்டு ஜம்முல இருந்து டெல்லி வழியா ட்ரெயின்லயோ வந்து நம்ம வந்துடலாம். அது நம்மளுடைய செலவு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் குரூப் ட்ரிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நம்மளுக்கு கம்பெனிக்கு யாரும் இல்லை, சிங்கிளாக இருக்கும், குரூப்பாக யாருக்கும்னா சேர்ந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ட்ரிப் லே லடாக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இமானுவேல் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அந்த பேக்கேஜோட காஸ்ட்டு A to Z ஒவ்வொரு நாளுமே எங்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க புக் பண்ணிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா லே லடாக் ட்ரிப்பு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நம்ம லேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து பாருங்க ஒரு சில மரங்களை வந்து நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அந்த மண்ணாக இருக்கட்டும், அந்த மரங்களாக இருக்கட்டும், அந்த வீடுகளாக இருக்கட்டும், பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ரொம்பவே புதுவிதமான ஒரு அனுபவமாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லே லடாக் வந்து சேர்ந்துடும். அதாவது மணாலியில் நம்ம கிளம்பி இங்கே வந்து சேரது கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடம் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி வரோம் ஈவினிங் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் வந்து அந்த ட்ராவல்லே வந்து நம்மளுக்கு டைம் சரியாயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம தங்க போகிற ஹோட்டல் வந்து வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிளான் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த ஹோட்டல் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணிடலாம். செக்இன் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு போனோம் அப்படின்னா ரூமை பொறுத்தவரையும் நல்லா காம்பாக்டாகவே வந்து இருக்குது. ஸோ எந்த குறையுமே சொல்ல முடியாது, ரூம் வந்து நல்லாவே இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணோம். ரெண்டாவது இந்த ஹோட்டலில் நடத்துகிறவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து நடத்திட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த ரூம்ஸு, அந்த பெட்டு, பாத்ரூம் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா இருந்தது. அதே மாதிரி நைட்டு டின்னரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையும் நல்லா இருந்தது, நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன பைக் வேணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அந்த பைக் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வந்ததுனால ஒரு 3 பைக் எடுத்துக்கிட்டு மற்றவங்க காரில் பேக்கப்பில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு. ஸோ 3 பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபியூல் பெட்ரோல் எல்லாமே வந்து ட்ராவல் ஏஜென்சியே நம்மளுக்கு இன்க்ளூடாக போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸோ இந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப்புக்கு கூட வரப்போகுது. ஸோ அதே
மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போய் இன்னைக்கு ஃபுல் டே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பைக் ட்ரிப் ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு லைசன்ஸும் அதுக்கப்புறம் வந்து பர்மிட்டர் இருந்தால் மட்டும் போதும். இந்த பர்மிட்டை பொறுத்தவரையும் இந்த ட்ராவல் ஏஜென்சியை நம்மளுக்கு வந்து தெளிவாக வாங்கி கொடுத்துருவாங்க பர்மிட்டு, அது எதுவும் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம கையில் பைக்கு, பர்மிட்டு, பெட்ரோலு, ஹெல்மெட்டு எல்லாமே வந்து இருக்குது. இதுக்கு அடுத்து நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்து அட்டகாசம் வந்து பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் லே லடாக் ட்ரிப்பு போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இமானுவேல் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லே லடாக் ட்ரிப்பு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.